1929 ஏப்ரல் 8 டெல்லியில் அமைந்திருந்த பிரிட்டிஷ் இந்தியாவின் நாடாளுமன்றத்திற்கு சபாநாயகர் விட்டல் பாய் பட்டேல் மற்றும் மோதிலால் நேரு உள்ளிட்டோர் வந்து சேர்ந்தனர். அவர்களிடம் ஒரு பரபரப்பு காணப்பட்டது. அன்றைய தினத்தில் தொழில் பாதுகாப்பு உள்ளிட்ட 2 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படவிருந்தன. தொழிலாளர்களின் உரிமையை பறிக்கும் வகையிலான ஷரத்துக்களோடு கூடிய அந்த மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கான வாக்கெடுப்பு நடந்து முடிந்தபின் சட்டவிதிகள் குறித்து அவைத்தலைவர் பேச வேண்டிய நேரம் வந்தது. பார்வையாளர் மாடத்திலிருந்து எழுந்த இளைஞர் ஒருவர் சரியாக ஆட்கள் இல்லாத இடமாக பார்த்து தன் கையில் இருந்த அந்த வஸ்துவை வீசி எறிந்தார். அவர் வீசியது வெடிகுண்டு. அது வெடித்ததும் எழுந்த புகைமூட்டம் அடங்குவதற்குள் சில வினாடி இடைவெளியில் அடுத்த வெடிகுண்டையும் அவர் எறிந்தார். அந்த இளைஞரோடு மற்றொரு வாலிபரும் புகைமூட்டங்களுக்கு மத்தியில் இன்குலாப் ஜிந்தாபாத், தொழிலாளர் வர்க்கம் வாழ்க, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஒழிக என்கிற முழக்கங்களோடு தங்கள் கையில் இருந்த துண்டு பிரசுரங்களை அவையில் இருந்தவர்களை நோக்கி வீசினார். கேளாத செவிகளை கேட்க செய்வதற்காக இந்த அறிவிப்பு உரத்த குரலை தேர்ந்தெடுக்கிறது என்ற பிரெஞ்சு தியாகி வாலியன்டின் வார்த்தைகளோடு அந்த துண்டு பிரச்சுரங்கள் தொடங்கியிருந்தன. சீர்திருத்தங்கள் என்ற பெயரில் கடந்த 10 ஆண்டுகளில் நடந்த கொடுமைகள் குறித்தோ, இந்திய பாராளுமன்றத்தின் பெயரில் நடந்த அவமானகரமான நிகழ்வுகள் குறித்தோ நாங்கள் எதையும் விவரிக்க விரும்பவில்லை. சீர்திருத்தங்கள் என்ற பெயரில் சைமன் கமிஷன் தூக்கி எறியும் சில எலும்பு துண்டுகளுக்காக மக்கள் மீண்டும் அடித்துக் கொள்ள தொடங்கியிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மக்கள் மீது மேலும் பல அடக்குமுறைகளை திணிக்க அரசு முயல்கிறது. இந்த காரணங்களால் இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிகன் ஆர்மி சீற்றமடைந்துள்ளது. சுரண்டல்காரர்கள் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் சுரண்டி கொண்டு போகட்டும், அவர்கள் நிச்சயம் ஒரு நாள் தோலுரிக்கப்படுவார்கள். அதனை செய்யும் கடமை நமக்கு உண்டு. இங்குள்ள மக்கள் பிரதிநிதிகள் தங்கள் தொகுதிகளுக்கு செல்லட்டும், மக்களை சந்தித்து எதிர்வரும் புரட்சிக்கு அவர்களை தயார்படுத்தட்டும். லாலா லஜபதி ராயின் கொலையை நாங்கள் கண்டிக்கிறோம். வரலாறு அழுத்தமாக சொல்லும் செய்தி ஒன்றுதான், தனி மனிதர்களை அழித்து விடலாம், சாம்ராஜ்யங்கள் கூட தவிடுபொடியாகியுள்ளன, ஆனால் சித்தாந்தங்களை உங்களால் எளிதில் அழித்துவிட முடியாது. மாபெரும் புரட்சி ஒன்று நடக்கும் போது அதன் பீடத்தில் உள்ள சில உயிர்கள் பலியாவது அவசியம். அந்த புரட்சி நமக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தரும். சுரண்டல் ஒழிந்து போகும். இன்குலாப் ஜிந்தாபாத். வெடிகுண்டுகளோடு துண்டு பிரசுரங்களையும் வீசி எந்த விதமான எதிர்ப்பையும் வெளிக்காட்டாமல் கைதான அந்த இளைஞர்களின் பெயர் யோகேஸ்வர தத் மற்றும் பகத்சிங். தற்போது வரை இளைஞர்கள் பலரும் தங்களின் முன்னோடி என்று கூறிக்கொள்ளும் அதே பகத்சிங் உண்மையில் சித்தாந்தங்களை தூர வைத்துவிட்டு பிம்பங்களை காதலிப்பது வழக்கமாகி வரும் நவீன காலத்தில் சேகுவாரவை போலவே பகத்சிங்கும் ஒரு ஐகானாக மதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் பகத்சிங் ஒரு புரட்சியாளர் என்பதையும் தாண்டி இந்தியாவின் சமூக அமைப்பை புரிந்து கொண்ட ஒரு சிந்தனையாளர். இப்போது பாகிஸ்தானில் இருக்கும் பங்கா என்கிற சிறிய கிராமம் அமிர்தசரஸிலிருந்து 120 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது. 1907 செப்டம்பர் 27 விவசாயி கிஷன் சிங் வித்யாவதி ஹவுர் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். பகத்சிங் பிறந்தபோது அவரது தந்தை கிஷன் சிங் சிறையில் இருந்தார். ஆம், அவரும் சுதந்திர போராட்ட வீரர் தான். சிறையிலிருந்து வெளியே வந்த கிஷன் சிங் தன்னுடைய மகனுக்கு பகத்சிங் என்று பெயரிட்டார். பகத் என்றால் அதிர்ஷ்டம் என்று பொருள். பகத்சிங் பிறந்த 1907 இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் முக்கியமான காலகட்டம். அந்த ஆண்டுதான் காங்கிரஸில் மிதவாத தலைவர்களும் தீவிரவாத தலைவர்களும் பிரிந்த சூரத் பிளவு நடந்திருந்தது. பிரிட்டிஷ் அரசுக்கு எதிரான போராட்டங்களில் இந்திய விவசாயிகளும் தொழிலாளர்களும் நேரடியாக ஈடுபடத் தொடங்கியிருந்தனர். பிரிட்டிஷ்காரர்களை பகிரங்கமாக குற்றம் சாட்டி அவருடைய செயல்களை புறக்கணிக்கும் வேலைகளை தொடங்கியிருந்தனர். வடமேற்கு பகுதியின் ரயில்வே தொழிலாளர்கள் வேலை நிறுத்தங்களில் ஈடுபட அதற்கு மக்களும் பக்கபலமாக இருந்தனர். தொழிலாளர்களிடமும் விவசாயிகளிடமும் தொடங்கிய இந்த எதிர்ப்புணர்வு மாணவர்களிடமும் வழக்கறிஞர்களிடமும் பரவியது. பஞ்சாப் மாகாணம் எங்கும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டங்கள் நடைபெற்றன. அதன் ஒரு அங்கமாகவே கிஷன் சிங் கைது செய்யப்பட்டிருந்தார். அடிப்படையில் சுதந்திர போராட்டத்தின் மீது ஆர்வம் கொண்டிருந்த கிஷன் சிங் தன்னுடைய மகனை நாட்டுப்பற்றோடு வளர்க்க ஆசைப்பட்டார். ஆச்சார சீலரான பகத்சிங்கின் தாத்தா அர்ஜுன் சிங் தன் பேரனை ஆன்மீகவாதியாக்க வேண்டும் என்று விரும்பினார். இளம் வயதில் தன்னுடைய தாத்தாவின் வீட்டில் வளர்ந்த பகத்சிங் ஆரிய சமாஜ பள்ளியில் சேர்க்கப்பட்டார். அதனால் இளம் வயதில் ஆன்மீக பற்று கொண்டவராகவே வளர்க்கப்பட்டார். 1916 பகத்சிங்கின் குடும்பம் லாகூருக்கு இடம்பெயர்ந்தது. அங்கிருந்த DAV பள்ளியில் சேர்க்கப்பட்டார் பகத்சிங். விடுதியோடு சேர்ந்த அந்த பள்ளியில் காலையிலும் மாலையிலும் பிரார்த்தனை, காயத்ரி ஜபம் என ஆன்மீக மனம் தவழும். வீட்டுக்கு எழுதும் கடிதங்கள் பெரும்பாலும் உருது மொழியிலேயே இருந்தன. மேலே ஓம் அல்லது ஓம்கார் என்றுதான் தொடங்கும். DAV பள்ளியில் 1 மட்டுமே படித்த பகத்சிங் பின்பு உள்ளூரிலேயே சேர்க்கப்பட்டார். விடுதியில் தங்கியிருந்ததால் விளையாட்டுத்தனமும் துடுக்கும் கொண்டிருந்த போதும் படிப்பிலும் கவனம் குறையாமல் பார்த்து கொண்ட பகத்சிங் உருது, ஆங்கிலம், பஞ்சாபி ஆகிய மொழிகளை கற்றுக்கொண்டார்.
சுற்றி நடப்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற குழந்தை பருவத்திற்கே உள்ள ஈர்ப்பு. அந்த வயதில் பகத்சிங்கிற்கு அரசியல் மீதும் ஆர்வம் இருந்தது. சுதந்திர போராட்டத்தில் பஞ்சாப் மாகாணம் மிக தீவிரமான பங்களிப்பை தந்து கொண்டிருந்தது. எங்கு திரும்பினாலும் போராட்டங்கள், யாரேனும் ஒருவர் முஷ்டியை உயர்த்தி வீராவேசமாக பேசும் பொதுக்கூட்டங்கள் என நடந்து கொண்டிருப்பது சிறுவன் பகத்சிங்கின் ஆர்வத்தை அதிகரித்தது. யார் இந்த பிரிட்டிஷ்காரர்கள், அவர்கள் ஏன் இங்கிருக்கிறார்கள், அவர்களை எதிர்த்து ஏன் போராட்டங்கள் நடைபெறுகின்றன? நேரடியாக தன்னுடைய தந்தையிடம் கேட்டான் சிறுவன் பகத்சிங். சுதந்திர போராட்டங்கள் குறித்த தகவல்களை எல்லாம் சொல்லித்தந்தார் கிஷன் சிங். பகத்சிங்கின் வாழ்க்கையை அடியோடு மாற்றி போட்ட சம்பவம் வரலாற்றில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்னும் அமிர்தசரஸ் படுகொலை. இருப்பினும் முதலாம் உலகப் போரையும் சர் சிட்னி ரவுலட் குறித்தும் கொஞ்சம் பார்த்துவிட்டு வர வேண்டி இருக்கிறது. 1914 தொடங்கிய முதலாம் உலகப் போரில் பிரிட்டன் தன் ஆக்கிரமிப்பில் இருந்த நாடுகளையும் போரில் ஈடுபடுத்தியது. இந்தியாவும் அதில் தாக்கப்பட்டது. முதல் உலகப் போரில் தாக்குதலுக்குள்ளான இந்திய நகரங்களில் சென்னையும் ஒன்று. 1914 செப்டம்பர் 22 அன்று நீர்மூழ்கி கப்பல் மூலம் குண்டு வீசப்பட்டது. குண்டு வீசிய கப்பலின் கேப்டன் செண்பகராமன் ஒரு தமிழர் என்பதும் சுவாரஸ்யமான தகவல். முதல் உலகப்போர் சமயத்தில்தான் தென்னாப்பிரிக்காவிலிருந்து 1915 ஜனவரி 9 அன்று இந்தியா திரும்பிய காந்தி தன்னை போராட்டத்தில் ஈடுபடுத்திக் கொண்டார். 1916 நடந்த லக்னோ காங்கிரஸில் தீவிரவாதிகளும் மிதவாதிகளும் இணைந்தனர். அதேபோல இந்திய தேசிய காங்கிரசும் முஸ்லீம் லீகும் பிரிட்டிஷாருக்கு எதிராக இணைந்து செயல்படுவது என்ற உடன்படிக்கை செய்து கொண்டனர். காந்தி அகிம்சையை தேர்ந்தெடுத்தது போல் துப்பாக்கியை மட்டும் மையமாக கொண்டு சில இயக்கங்கள் தொடங்கப்பட்டன. அவர்களுடைய நோக்கம் புரட்சி மட்டுமே. ரஷ்யாவில் வெற்றி பெற்றிருந்த போல்ஸ்விக்குகளின் புரட்சி அவர்களுக்கு நம்பிக்கையை அளித்திருந்தது. சான் பிரான்சிஸ்கோ நகரில் தொடங்கப்பட்ட கெதார் கட்சியின் சார்பில் ஒரு உருது பத்திரிகையில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு போன்ற ஒரு விளம்பரம் வெளியிடப்பட்டது. தேவை, புரட்சி செய்ய விருப்பமுள்ள இளைஞர். ஊதியம், மரணம். பரிசு, வீரத்தியாகி பட்டம். பென்ஷன், இந்திய விடுதலை. பணியாற்றும் இடம், இந்தியா. ஒரு பக்கம் அகிம்சை, ஒரு பக்கம் புரட்சி ஏற்பாடுகள் என இந்திய சுதந்திர போராட்டம் நகர்ந்து கொண்டிருந்தது. முதல் உலகப் போரில் பிரிட்டன் இடம்பெற்றிருந்த நேச நாடுகளின் அணி வெற்றி பெற்றது. இந்தியாவிற்கு தன்னாட்சி கிடைக்கும் என இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருந்தது. அப்போது இந்தியாவிற்கு சுற்றுப்பயணமாக வந்த சர் சிட்னி ரவுலட் மற்றும் அவருடன் வந்த கமிட்டி இந்தியாவின் நீதி நிர்வாக முறை குறித்து பரிசீலனை செய்தது. முதல் உலகப் போரில் பிரிட்டனுக்கு இந்தியர்கள் அளித்த ஒத்துழைப்பு குறித்தும் அந்த கமிட்டி ஆராய்ந்தது. அதன் முடிவில் 1918 ஜூலை 19 தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டார் ரவுலட். இந்திய தலைவர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் காத்திருந்தது. சலுகைகளுக்கு பதிலாக சுமக்க வேண்டிய சிலுவைகளின் எண்ணிக்கை அதிகமாக்கிய ரவுலட் கமிட்டியின் அறிக்கை இவ்வாறு கூறியது. போர்க்கால கடுமைகள் தளர்த்தப்படக்கூடாது, அது அப்படியே தொடரப்பட வேண்டும். பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக கலகம் செய்பவர்கள், கலகம் செய்ய தூண்டுபவர்கள், அரசுக்கு எதிராக கூட்டம் போடுபவர்கள் எல்லோரையும் அரசு எந்த விசாரணையும் இன்றி கைது செய்யலாம். சுருக்கமாக சொன்னால், எவரையும் விசாரணையின்றி கைது செய்யும் அதிகாரம் அரசுக்கு தரப்பட்டது. ரவுலட்டின் அறிக்கையை சட்டமாக்கும் முயற்சிகள் தொடங்கியிருந்தன. காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கியிருந்தார். தென்னாப்பிரிக்காவில் வெற்றி பெற்ற போராட்ட வழிமுறையை இங்கும் பயன்படுத்தினார் காந்தி. 1919 மார்ச் 30 பொது ஹர்த்தால் அறிவிக்கப்பட்டது. ஆனால் எல்லா பகுதிகளுக்கும் தகவல் தர வேண்டும் என்பதற்காக வேலை நிறுத்தம் ஏப்ரல் 6 தள்ளி வைக்கப்பட்டது. ஆனால் மார்ச் 30 அன்றே பல இடங்களில் வேலை நிறுத்தம் நடந்தது. பஞ்சாபிலும் போராட்டங்கள் தகித்தன. அங்கு நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டது. பஞ்சாபில் தேசிய இயக்கத்தின் முக்கிய தலைவராக திகழ்ந்த டாக்டர் சைபுதீன் கிச்ருவுக்கு கூட்டங்களில் பேச தடை விதிக்கப்பட்டது. 1919 ஏப்ரல் 11 அமிர்தசரஸ் நகருக்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்தார் ஜெனரல் டயர். 4 மேல் ஓரிடத்தில் கூட்டமாக நிற்கக்கூடாது, மீறி நின்றால் சுட்டு தள்ளப்படுவார்கள். 1919 ஏப்ரல் 13 வட இந்தியாவில் பல பெயர்களில் கொண்டாடப்படும் திருவிழா. பஞ்சாபில் அதன் பெயர் வைசாகி. அமிர்தசரஸில் அமைந்திருக்கும் ஜாலியன் வாலாபாக் மைதானத்தில் அன்று மாலை ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. உரையாற்றுபவர் ஹன்ஸ்ராஜ். அந்த மைதானம் 4 வீடுகளால் சூழப்பட்டிருந்தது. அதற்குள் நுழைய ஒரே ஒரு குறுகிய வாசல் மட்டுமே உண்டு. ஆயிரக்கணக்கானோர் கூடியிருந்தனர். ஹன்ஸ்ராஜ் பேசிக் கொண்டிருந்தார். ஜெனரல் டயர் தன் படையுடன் உள்ளே நுழைந்தார். அந்த மைதானத்தின் ஒரே நுழைவாயிலும் இழுத்து மூடப்பட்டது. ஜெனரல் டயர் துப்பாக்கிச் சூடு நடத்தச் சொல்லி தன்னுடைய படைகளுக்கு உத்தரவிட்டார். உள்ளே இருந்த மக்களுக்கு 2 வழிகள் தான். 1, துப்பாக்கி குண்டுக்கு இரையாவது. அல்லது மைதானத்தின் ஒரு மூலையில் இருந்த கிணற்றில் குதிப்பது. என்ன நினைத்து தன் படையோடு அந்த மைதானத்திற்கு டயர் வந்தாரோ அந்த வேலையை முடித்துக் கொண்டு வெளியேறினார். மொத்தம் 379 கொல்லப்பட்டதாகவும்
1137 பேர் காயமடைந்ததாகவும் அரசு தரப்பில் சொல்லப்பட்டது. ஆனால் எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கும் என்கின்றனர் காங்கிரசார். 12 வயது சிறுவனான பகத்சிங்கிற்கு அந்த இடத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் பீரிட்டது. நேரில் அந்த இடத்திற்கு கிளம்பி போய்விட்டான். மரண ஓலங்களையும் இரத்தங்களையும் பார்த்த அந்த மைதானம் வெறுமையை மட்டுமே போர்த்தி கொண்டிருந்தது. அங்கிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை அள்ளி ஒரு சீசாவில் நிரப்பிக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தான். ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கான எதிர்வினைகளாக அந்நிய துணிகளை பகிஷ்கரித்தல் என போராட்டங்கள் தொடர்ந்தன. பள்ளி மாணவர்களையும் இளைஞர்களையும் சந்தித்து பேசி அவர்களை ஒத்துழையாமை இயக்கத்திற்கு ஆதரவாக திருப்பிக் கொண்டிருந்தார் பகத்சிங். 1922 பிப்ரவரி 5 என்று சௌரி சௌரா என்ற இடத்தில் நடந்த போராட்டம் வன்முறை கலவரமாக மாறியது. காவல் நிலையத்தோடு சேர்ந்து 20 மேற்பட்ட காவலர்கள் எரித்துக் கொல்லப்பட்டனர். இதனால் ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்தி வைத்தார் காந்தி. காங்கிரசுக்குள் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் மத்தியிலும் பலத்த அதிருப்தியை ஏற்படுத்தியது இது. காங்கிரசின் முக்கிய தலைவர்களாக இருந்த சித்தரஞ்சன் தாஸ், ஜவஹர்லால் நேரு, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஆகியோர் காந்தி செய்தது மிகப்பெரிய தவறு என்றனர். மோதிலால் நேருவும் லாலா லஜபதி ராயும் இதனை வன்மையாக கண்டித்தனர். புரட்சியாளர்கள் ஒட்டுமொத்தமாக காந்தியை விமர்சித்தனர். புரட்சிக்கு தடையாக காந்தி இருக்கிறார் என்று அவர்கள் வாதிட்டனர். காந்தி மீது அவர்களுக்கு ஏற்பட்ட வெறுப்பு முழுக்க முழுக்க ஆயுத புரட்சியை நோக்கி அவர்களை நகர்த்தியது. அந்த தருணத்தில் பகத்சிங் கல்லூரியில் சேர்ந்திருந்தார். அவரது நேரம் வகுப்பறையை விட நூலகத்தில் அதிக நேரம் கழிந்தது. பகத்சிங்கால் அதிகம் வாசிக்கப்பட்டவர்கள் லெனின் மற்றும் கார்ல் மார்க்ஸ். வாசிக்கப்பட்டது கம்யூனிசம். சிவப்பு உள்ளே நுழைய அவருக்குள் இருந்த ஆரிய சமாஜ கருத்துக்கள் மறைய தொடங்கின. பகல் நேரங்களில் கல்லூரியில் செலவிட்ட பகத்சிங் தன்னுடைய மாலை வேளைகளை நண்பர்களுடன் விவாதிப்பதில் செலவிட்டார். அந்த விவாதங்களின் வெளியீட்டு பலனாக பல இளைஞர்கள் சுதந்திர போராட்டத்தின் பக்கம் திருப்பப்பட்டனர். பகத்சிங்கின் வாழ்க்கை தேசியத்தின் பக்கம் திரும்பியது குறித்து அவரது குடும்பத்தினர் கவலையடைந்தனர். அவருக்கு திருமணம் செய்து வைக்க அவரது பாட்டி யோசனை சொன்னபோது தீர்க்கமான முடிவொன்றை எடுத்தார் பகத்சிங். இனி தனக்கென்று தனிப்பட்ட வாழ்க்கை என எதுவும் இல்லை என்ற முடிவுக்கு வந்த அவர் கடிதம் ஒன்றை எழுதி வைத்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினார். அங்கிருந்து கான்பூர் சென்ற பகத்சிங் அங்கு கணேஷ் சந்திர வித்யார்த்தி என்பவரை சந்தித்தார். அவர் நடத்தி வந்த அச்சகத்தில் பகத்சிங் தங்க வைக்கப்பட்டார். அங்கேதான் பல புரட்சியாளர்கள் இல்லை இல்லை புரட்சியின் உண்மையான விளக்கம் பகத்சிங்கிற்கு கிடைத்தது. அவர்களில் முக்கியமானவர் சந்திரசேகர ஆசாத். அடிக்கடி தலைமறைவு வாழ்க்கை வாழும் வழக்கமுடைய சந்திரசேகர் ஆசாத்தும் ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்தி வைத்ததால் புரட்சி பாதையை தேர்ந்தெடுத்தவரே. ராம்பிரசாத் பிஸ்மில், சுசீந்திரநாத் சன்யால், சந்திரசேகர ஆசாத் ஆகியோர் இணைந்து இந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் என்ற அமைப்பை நடத்தி வந்தனர். காசியை மையமாக கொண்டு இயங்கி வந்த அந்த அமைப்பு புரட்சி ஒன்றே நாட்டின் விடுதலைக்கான தீர்வு என்பதை தீர்க்கமாக நம்பும் இளைஞர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட இயக்கம். அதில் தன்னை இணைத்துக் கொண்ட பகத்சிங் கிராமம் கிராமமாக சென்று மக்கள் மத்தியில் உரையாற்றி போராட்டத்திற்கு ஆள் சேர்க்க தொடங்கினார். புரட்சி கருத்துக்கள் தாங்கிய துண்டு பிரசுரங்களை மக்கள் மத்தியில் விநியோகித்தனர். காவல்துறையினரின் கெடுபிடி அதிகமாக இருந்தது. கணேஷ் வித்யார்த்தியின் அச்சகத்திற்கு மாறு வேடத்தில் உளவாளிகள் வருவதை உணர்ந்த பகத்சிங் பாதுகாப்பிற்காக தனது பெயரை பலவந்த் சிங் என்று மாற்றிக்கொண்டார். சில நேரங்களில் மாறு வேடத்தில் இருக்கும் காவல்துறையினரிடமும் துண்டு பிரசுரங்களை வழங்கிவிட்டு வரும் சம்பவங்களும் நடக்கும். இந்திய சுதந்திரத்திற்காக போராடுவதோடு சுரண்டலை எதிர்த்து போராடுவதையும் அந்த இயக்கம் தனது நோக்கமாக கொண்டிருந்தது. 1925 இயக்கத்திற்கான கொள்கைகளும் நோக்கங்களும் வெளியிடப்பட்டன. அவருடைய பிரதான நோக்கம், வயலில் இறங்கி உழைப்பவர்கள் எப்போதும் வறுமையில் வாடுகின்றனர், வயலுக்கு சொந்தக்காரன் பெரும் பணக்காரனாகவே இருக்கிறான், இந்த முறையை மாற்றிவிட வேண்டும் என்பதே. இயக்கத்திற்கு ஆள் சேர்ப்பதை விட புரட்சிக்கு தேவையான பணத்தை சேர்ப்பது மிக சிரமமான காரியமாக இருந்தது. பெரும் பணக்காரர்களிடம் கொள்ளையடிக்க தொடங்கினர். ஒரு பழைய துப்பாக்கியை பயன்படுத்தி அஷ்பக்குல்லா கானும் ராம்பிரசாத் பிஸ்மிலும் கிராமங்களில் இருந்த பணக்காரர்களிடம் கொள்ளையடித்து வந்தனர். ஒரு முறை ஷாஜன்பூரிலிருந்து லக்னோவிற்கு ரயிலில் வந்தபோது ராம்பிரசாத் பிஸ்மிலுக்கு பெரிய திட்டம் தோன்றியது. ஒவ்வொரு ஸ்டேஷனாக கவனித்துக் கொண்டு வந்தபோது எல்லா இடங்களிலும் ஏற்றப்பட்ட பணப்பைகளும் லக்னோ ரயில் நிலையத்தில் பாதுகாப்பாக இறக்கப்பட்டன. அப்போது பாதுகாப்புக்கு யாரும் இல்லாததை ராம்பிரசாத் பிஸ்மில் கவனித்தார். எவ்வளவு நாட்களுக்கு கிராமங்களில் கொள்ளையடிப்பது? அரசாங்கத்திடம் கொள்ளையடிக்க முடிவு செய்யப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக பணம் திரட்டுவதை விட இது கொஞ்சம் வசதியானது, சவாலான காரியம்தான். துணிந்து செய்துவிட்டால் புரட்சிக்கான பெரும் தொகையை திரட்டிவிட முடியும். சுதந்திர வரலாற்றில் ஒரு பெரிய மைல்கல்லாகவும் அமையும். திட்டம் தீட்டப்பட்டது. இந்த காரியத்திற்கு 10 தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். 1925 ஆகஸ்ட் 9 அன்று No. 8 டவுன் ரயிலில் அரசாங்க பணம் கொண்டு வரப்பட்டது. லக்னோவிலிருந்து 14 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கும் காகோரியில் ரயில் நிறுத்தப்பட்டது. பணப்பெட்டியை கொள்ளையடித்த புரட்சியாளர்கள்
பணத்தோடு வெவ்வேறு திசைகளில் லக்னோ போய் சேர்ந்தன. வரலாற்றில் காகோரி ரயில் கொள்ளை என்று அழைக்கப்படும் இச்சம்பவம் பிரிட்டிஷ் அரசுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இச்சம்பவம் மக்கள் மத்தியில் புரட்சியாளர்கள் மீது நம்பிக்கை ஏற்படச் செய்தது. புரட்சியாளர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டனர். சந்திரசேகர ஆசாத், அஷ்பகுல்லா கான் ஆகியோர் மட்டும் கைதாகாமல் தப்பினர். டெல்லியில் வைத்து அஷ்பகுல்லா கானும் பின்னர் கைது செய்யப்பட்டார். காகோரி சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவர்களை ஒரு அதிரடி நடவடிக்கை மூலம் விடுவிக்க திட்டம் தீட்டப்பட்டது. அதற்கான ஆயுதங்களும் வரவழைக்கப்பட்டன. பகத்சிங் தலைமையிலான திட்டமிடப்பட்ட இந்த தாக்குதல் பின்னர் கைவிடப்பட்டது. நேரடி நடவடிக்கையில் இறங்குவதில் ஆவலாக இருந்த பகத்சிங்கிற்கு இது பெரும் ஏமாற்றத்தை அளித்தது. 1926 அக்டோபரில் லாகூரில் நடந்த தசரா விழாவில் குண்டு வெடித்தது. 10 பேர் மரணமடைந்தனர். இதனை காரணமாக வைத்து பல புரட்சியாளர்கள் கைது செய்யப்பட்டனர். புரட்சியாளர்கள் மத மோதலுக்கு துணை போக மாட்டார்கள் என காவல்துறைக்கு தெரிந்திருந்தாலும் அவர்கள் வேட்டையாடப்பட்டனர். தான் கைது செய்யப்படுவோம் என்று எதிர்பார்த்திராத பகத்சிங்கும் கைது செய்யப்பட்டார். கைதான சில நாட்களில் தான் காகோரி ரயில் கொள்ளை சம்பவத்திற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டார் பகத்சிங். ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் ஆர்மி கைதானவர்களை தப்பிக்க வைக்க போடப்பட்ட திட்டம், அதற்கு ஆயுதங்கள் வாங்கியது குறித்தெல்லாம் காவல்துறை தெரிந்து வைத்திருந்தது. கடும் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்ட பகத்சிங்கிடமிருந்து காவல்துறையினருக்கு சாதகமான எந்த பதிலுமே கிடைக்கவில்லை. காகோரி கொள்ளை சம்பவத்தில் அஷ்பகுல்லா கான், ராம்பிரசாத் பிஸ்மில், ராஜேந்திர லஹரி, ரோஷன் சிங் ஆகியோருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. 1927 டிசம்பர் 19 ஃபைசாபாத் சிறையில் அஷ்பகுல்லா கான் தூக்கிலிடப்பட்டார். அதே நாளில் பிஸ்மில் கோரக்பூர் சிறையிலும் ரோஷன் சிங் அலகாபாத் சிறையிலும் தூக்கிலிடப்பட்டன. 1919 அமல்படுத்தப்பட்ட மான்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தங்கள் குறித்து ஆராய்வதற்காக சர் ஜார்ஜ் சைமன் தலைமையில் 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவின் உறுப்பினர்களாக ஒருவராக இருந்த கிளமன் அட்லி பின்னாளில் பிரிட்டன் பிரதமராக ஆனார் என்பது குறிப்பிடத்தக்கது. சைமன் குழுவின் வருகைக்கு இந்தியாவில் பலத்த எதிர்ப்பு எழுந்தது. 1928 பிப்ரவரி 3 பம்பாய் வந்து சேர்ந்தது சைமன் குழு. அந்த குழு போகும் இடங்களிலெல்லாம் கருப்பு கொடிகளோடு சைமன் குழுவே திரும்பிப்போ என்று முழக்கமிட்டு போராட்டங்கள் நடத்தப்பட்டன. லாகூரில் லாலா லஜபதி ராய் தலைமையில் சைமன் குழுவை எதிர்த்து கருப்பு கொடி ஊர்வலம் நடத்தப்பட்டது. அந்த ஊர்வலத்தில் காவல்துறை தடியடியில் தாக்கப்பட்டு நினைவிழந்த லாலா லஜபதி ராய் 1928 நவம்பர் 17 மரணமடைந்தார். பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்படும் லாலா லஜபதி ராயின் மரணத்திற்கு பழிவாங்க இந்துஸ்தான் ரிபப்ளிக் ஆர்மி முடிவெடுத்தது. அவரது மரணத்திற்கு காரணமானவனை கொள்வதே அவருக்கான அஞ்சலியாக இருக்கும் என்று முடிவு செய்யப்பட்டது. லாலா லஜபதி ராயை கொன்றது ஸ்காட் என்றார்கள் சிலர். இன்னும் சிலர் சாண்டர்ஸ் என்றார்கள். பகத்சிங், ராஜகுரு, ஜெயபால் ஆகியோர் சாண்டர்ஸை கொலை செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்டனர். காவல் நிலையத்தில் வெளியே வந்த சாண்டர்ஸை ஜெயபால் அடையாளம் காட்ட முதலில் ராஜகுருவும் பின்னர் பகத்சிங்கும் சுட்டனர். இரத்த வெள்ளத்தில் வீழ்ந்தார் சாண்டர்ஸ். ராஜகுருவையும் பகத்சிங்கையும் சனன் சிங் என்கிற காவலர் விரட்டி வந்தார். இருவரும் துப்பாக்கியில் இருந்த குண்டுகளை எல்லாம் சாண்டர்ஸுக்கே தந்திருந்தனர். சனன் சிங் சளைக்காமல் இருவரையும் விரட்டினார். சந்திரசேகர ஆசாத்தின் குண்டு சனன் சிங்கின் தொடையை பதம் பார்த்தது. இருவரும் தப்பினர். இந்த கொலை குறித்து பகத்சிங்கின் கையால் எழுதப்பட்ட ஒரு அறிக்கை லாகூர் நகரமெங்கும் ஒட்டப்பட்டது. லாலா லஜபதி ராயின் மரணம் இந்திய தேசிய உணர்வின் மீது விழுந்த மிகப்பெரிய அடி. இந்தியாவின் இளமைக்கும் ஆண்மைக்கும் விடப்பட்ட சவால் அது. இந்திய இளைஞர்களின் ரத்தம் உறைந்து விடவில்லை என்கிற காட்டமான வரிகளை அந்த சுவரொட்டி தாங்கி நின்றது. லாகூரிலிருந்து தப்பிய பகத்சிங் கல்கத்தாவிற்கும் பின்னர் டெல்லிக்கும் பயணித்தார். இந்திய நாடாளுமன்றத்தில் தொழில் தகராறு மசோதா தாக்கல் செய்யும் நாளில் தாக்குதல் நடத்த தீர்மானிக்கப்பட்டது. இந்த காட்சி தொகுப்பின் ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அந்த பாராளுமன்றத்தில் நடந்த தாக்குதல் தான். புரட்சியாளர்களின் முடிவு தாக்குதல் நடத்தியவர்கள் கைதாகி நீதிமன்ற விசாரணையை தங்கள் பிரச்சார களமாக பயன்படுத்த வேண்டும் என்பது. இதனை தானே செய்து முடிக்க வேண்டும் என்று பகத்சிங் விரும்பினார். ஆனால் பகத்சிங்கை இழக்க விரும்பாத கமிட்டி வேறு இருவரை அதற்கு தேர்ந்தெடுத்தது. ஆனால் பகத்சிங்கை தவிர வேறு எவராலும் நீதிமன்றத்தில் கொள்கையை விளக்க முடியாது என்று வாதிட்டார் சுகதேவ். இறுதியில் பகத்சிங் மற்றும் சுகதேவ் ஆகியோரின் வாதம் வென்றது. பகத்சிங்கும் பட்டுகேஸ்வர தத்தும் நாடாளுமன்றத்தில் குண்டு வீசிவிட்டு கைதானார்கள். சில நாட்களிலேயே ராஜகுரு, சுகதேவ் உள்ளிட்டோரும் கைது செய்யப்பட்டனர். இந்த தாக்குதல் எந்த தனி மனிதருக்கு எதிராகவும் நடத்தப்படவில்லை. இது அரசுக்கு எதிரான தாக்குதல். பகத்சிங்கும் தத்தும் வீசியறிந்த துண்டு பிரசுரங்களில் அது தெளிவாக இருந்தது. 1929 ஜூன் 6 செஷன்ஸ் நீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கியது. விசாரணையின் தொடக்கத்திலேயே இருவரும் வெடிகுண்டு வீசியதை ஒப்புக்கொண்டனர். அவர்களின் நோக்கமே நீதிமன்ற விசாரணையை தங்கள் கொள்கை பேசும் களமாக மாற்றுவதே. அதனை மிகச் சரியாக செய்தனர். நீதிமன்றத்தில் பகத்சிங் தெளிவாக பேசினார்.
பிரிட்டிஷின் கொடுங்கோளாட்சியை எடுத்துக்காட்டவே இதனை செய்தோம். அந்த அவையில் அமைந்திருந்த சைமனை நோக்கி கூட எங்களால் குண்டுகளை வீசியிருக்க முடியும். மனிதர்களை கொள்வது எங்கள் நோக்கமல்ல. நாடாளுமன்ற தாக்குதலில் பகத்சிங்கிற்கும் தத்திற்கும் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. லாகூர் சிறையில் அரசியல் கைதிகளுக்கு உரிய மரியாதை வழங்க வேண்டும் என கோரி பகத்சிங் உண்ணாவிரதம் இருக்க தொடங்கினார். சுகதேவ், ஜதீந்திரநாத் தாஸ் ஆகியோரும் சிறையில் உண்ணாவிரதம் இருந்தன. 63 நாட்கள் தொடர்ந்த உண்ணாவிரதத்தில் 1929 செப்டம்பர் 13 தேதியன்று ஜதீந்திரநாத் தாஸ் மரணமடைந்தார். சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையில் கல்கத்தாவில் நடந்த தாஸின் இறுதி ஊர்வலம் பிரிட்டிஷாருக்கு கிளியூட்டியது. 1929 ஜூலை 10 தேதியில் சாண்டர்ஸ் கொலை வழக்கு தொடர்பான லாகூர் சதி வழக்கின் விசாரணை தொடங்கியது. இந்த நிலையில் லாகூர் சதி வழக்கு குறித்து பகத்சிங்கின் தந்தை நீதிமன்றத்தில் மனு செய்தார். பகத்சிங் அதனை விரும்பவில்லை. இந்த வழக்கில் ராஜகுரு, சுகதேவ், பகத்சிங் ஆகியோருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. படுகேஸ்வர தத்துக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. 1931 மார்ச் 23 தேதியன்று லாகூர் மத்திய சிறை. அன்றுதான் பகத்சிங்கும் அவரது சகாக்களும் தூக்கில் போடப்பட வேண்டும். ஜெயிலர் பகத்சிங்கை அழைக்க வந்தார். லெனினின் அரசும் புரட்சியும் நூலை படித்துக் கொண்டிருந்த பகத்சிங் சிறிது நேரம் கழித்து வெளியே வந்தார். மூன்று பேரும் தூக்கில் ஏற்றப்பட்டனர். எந்த சலனமும் இன்றி உரத்த குரலில் மூவரின் குரலும் ஒலித்தது, புரட்சி ஓங்கட்டும். பகத்சிங்கை ஒரு கழகக்காரனாகவும் அரசை எதிர்த்த புரட்சியாளனாகவும் மட்டுமே சித்தரித்தல் அவரது சித்தாந்தங்களுக்கு செய்யப்படும் துரோகம் என்றே கருதப்பட வேண்டும். இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷ் ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பது மட்டுமல்ல, சுரண்டலற்ற ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதும் அவரது விருப்பமாக இருந்திருக்கிறது. பகத்சிங் தனது தாய் வித்யாவதி கவுருக்கு எழுதிய கடிதத்தில் இருந்த இந்த விஷயம் அதனை உறுதிப்படுத்துகிறது. எனது நாடு ஒரு நாள் சுதந்திரமடைந்து விடும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் வெள்ளைக்கார துரைமார்கள் விட்டு சென்ற நாற்காலிகளில் மாநிலத்தோல் துரைமார்கள் வந்து உட்கார்ந்து விடுவார்கள் என்று பயமாக இருக்கிறது. பிரிட்டிஷ் அரசின் முடிவு என்பது அதிகார தலைமையின் மாற்றம் மட்டும்தான் என்றாகிவிட்டால் மக்களின் கஷ்டங்கள் அப்படியேதான் இருக்கும் என்று நம்பினார் பகத்சிங். பகத்சிங் பிற்போக்குத்தனங்களை மிக கடுமையாக சாடினார். கடவுள் மீதான நம்பிக்கை மக்களை பலவீனமானவர்களாக்குகிறது என்று நம்பினார் பகத்சிங். கடவுள் மறுப்பு கொள்கை, நாத்திக கருத்துக்களை பேசுவது தற்பெருமைக்காகவோ அகங்காரம் கொண்டோ அல்ல. மேலும் நான் ஆழமாக, விரிவாக, நுணுக்கமாக பரிசோதனை செய்து அறிவியல் பூர்வமாக தனக்குள் விவாதித்து பின்தான் நாத்திகம் என்ற வழியில் பயணம் செய்திட முடிவு செய்ததாக தன்னுடைய நான் ஏன் நாத்திகன் என்ற புத்தகத்தில் விளக்குகிறார் பகத்சிங். இந்தியாவின் தலைசிறந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதியான பகத்சிங் இந்திய சமூக அமைப்பின் சாபமான தீண்டாமை குறித்து வெளிப்படுத்திய கண்டன கருத்துக்கள் சமகால பொதுவெளியில் அதிகம் பேசப்படுவதே இல்லை என்பது காலத்தின் கோலம் என்பதை தவிர வேறில்லை.